இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய எழுத்தாளர் என்று சொல்லப்படுகிற காப்ரல் கார்சியா மார்க்கோஸுடைய ஒரு கதை, அவருடைய கலெக்டட் ஸ்டோரிஸ்லேயே மிகச்சிறந்த கதை, இந்த உலகத்தின் மிகச்சிறந்த கதையில் ஒரு 10 கதையில் அதையும் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் வந்து டியூஸ்டே சீஸ்டா, அதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையினுடைய மதிய தூக்கம் அப்படின்ற கதை. வந்து ஒரு தாயும் அவருடைய குட்டி குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தை, ஒரு ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊரில் போயிட்டு ஒரு சர்ச்சில் தன்னுடைய மகனினுடைய கல்லறை எங்கே இருக்குன்னு கேட்டு போகிறான் அந்த தாய். அப்போ அந்த பாதிரியார் சொல்கிறார், வந்து அந்த ரெஜிஸ்டரை கொடுத்து அதில் சைன் போட சொல்கிறாரு. அந்த தாய் சைன் போடுறான். அப்போ அவர் கேட்குறாரு, ஏமா இப்படியாப்பட்ட ஒரு பிள்ளைய பெத்த அப்படின்றாரு. அப்போ அது ஒரு சின்ன ஃப்ளாஷாக காப்ரல் கார்சியா எழுதுகிறார். அந்த மனிதன், அந்த மகன் அந்த ஊருக்கு வந்திருக்கான். ஒரு நாள் இரவு ஒரு கதவை உடைக்கிறான். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பெண் தனியாக இருக்கிறாள். அவளுக்கு தெரிஞ்சிருச்சு யாரோ ஒரு திருடன் வந்து கதவை உடைக்கிறான்னு. நல்ல மழை வேற. அந்த பெண் ஒரு துப்பாக்கி எடுக்கிறான். அந்த துப்பாக்கி எப்படின்னா வந்து ஒரு 100 வருடங்கள் ஒரு 50 வருடங்கள் யூஸ் பண்ணாத ஒரு துப்பாக்கி. யாரோ தாத்தாவோ யாரோ உள்ள வச்சுருக்காங்க, அது மட்டும் தெரியுது. சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த துப்பாக்கி தொட்டதே கிடையாது. துப்பாக்கி கண்டா பயங்கர பயம். வேறு வழி இல்லாமல் உள்ளே வந்தவன் ஒரு வேளை கொன்னுறான், திருடிட்டு ஒரு வேளை கொன்னுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்தில். அவன் யாருன்னு தெரியல. அவன் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அந்த கதவுக்கு நேராக நிற்கிறான். கை உதறது. சார் யாரும் பேசுறீங்க சார் ப்ளீஸ். கை உதறது. அந்த கதவை உடைச்சிட்டு வந்தால் எவ்வளோ உயரத்தில் வருவான் எவ்வளோ அப்படின்ற மாதிரி அவன் வயிற்றை நோக்கி அந்த துப்பாக்கியை அப்படியே காட்டிக்கிட்டே இருக்கான். கை உதறது. இப்போ காப்ரல் கார்சியா எழுதுறாரு, அந்த கை உதறலுக்கு காரணம் பயம், 28 வருடங்கள் தனிமை அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கப்புறம் அவங்க கையெழுத்து போடும்போது அந்த கேள்வி கேட்குறேன், இந்த மாதிரி பிள்ளை ஏன் பெத்தன்னு கேட்கும்போது தாய் சொல்கிறான், என் பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைன்றான். நண்பர்களே, ஒரு பெரிய கேள்வி வரும். திருடனை பெற்ற தாய் எப்படி நல்ல பிள்ளைன்னு சொல்கிறான் அப்படின்றது நீங்கள் அந்த கதையை படிக்கணும். ஒருவேளை தாய்க்கு எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் நினைக்கிறேன். இந்த சமூகம் நிறைய குழந்தைகளை, நிறைய தாய்கள் பெற்றுறாங்க. எல்லா தாய்களுக்கும் தன் மகன் அல்லது அந்த ஆண் நல்லவனாகவே இருக்கிறான். கை உதறலுக்கு காரணம் தன்னை கொலை செய்துவிட போகிறான் ஒருவன் அப்படின்ற பயம், அதுக்கப்புறம் 28 வருட தனிமை அப்படின்றார். அது ஏன் அந்த இடத்துல எழுதுனான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு தனிமையான பெண் தான் இந்த கொட்டுக்காளி. ஆக்சுவலாக கீழே வந்து ஒரு சப்டைட்டில் போட்டுருங்க, ரொம்ப எனக்கு உடன்பாடே இல்லை. அன் அடமெண்ட் கேர்ள்னு, இன்ஸ்டெட் ஆஃப் தேட் தே வுட் ஹவ் புட் அன் அடமெண்ட் சொசைட்டி அப்படின்னு போட்டுக்கணும் நினைக்கிறேன். இந்த சென்னையில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 96 விழுக்காடு வந்து இங்கே இருக்கவங்க எல்லாருமே என் கிராமத்துலேருந்து வந்தவங்க, என்ன உள்பட. இங்கே வந்து முதல்ல மனப்பாடம் பண்ணுறது பஸ்ஸு நம்பர்களை, இப்போ யாரும் மனப்பாடம் பண்ணுறதில்ல. அதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறது, அதுக்கப்புறம் இந்த நகரத்தினுடைய உடைகள், அது பர்டிகுலராக ஜீன்ஸு, ஷூ போடுறதுக்கு வந்து கால் பழகணும், ஏன்னா கால் விரல்கள் விரிச்சுக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து ஒரு 10 வருடத்தில் நாம் வாழ்ந்த பிறந்த வளர்ந்த இடத்தை விட்டு நடமாடிக்கொண்டிருக்கும் இந்த நகரத்தில் நாம் ஒரு நகரவாசிகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இங்கே வந்தோன்னே வேறு ஜாதிகள் மறக்கப்படுகிறது, மதங்கள் மறக்கப்படுகிறது, நம்மளுடைய குற்றங்கள் மறக்கப்படுகிறது, நம்ம நல்லதெல்லாம் மறக்கப்படுகிறது. இங்கே பக்கத்தில் இருக்கவன் வந்து ஒரு நெய்பர் தான், ஒரு அண்டை வீட்டுக்காரன் தான். இங்கே யார் தாய் தந்தையாக யாருமே பழகிறது கிடையாது. ஒரு காமம் அழிக்கப்படுகிறது. ஏதோ ஒருவன் அந்த கிராமத்திலிருந்து வெளியே வராமையே இருந்து கொண்டு இந்த கிராமத்தின் மூலம் இந்த உலகத்தை பார்க்கும் ஒரு தகுதி படைத்தவனாக, ஒரு மகா கலைஞனாகவே இருக்கிறான். ஏன்னா அவனுக்குள்ளே எப்பயுமே அவனும் ஜீன்ஸ் போட்டு அவனும் ஷூ போட்டாலும் அவன் வந்து ஒரு இந்த கிராமத்தில் இருக்க வேல்யூஸ் தான் இந்த உலகம். காப்ரியல் கார்சியா மார்க்கோஸ் சொன்ன அந்த கிராமம் தான் என்னுடைய கிராமமும் இந்த கொட்டுக்காளி வளர்ந்த கிராமமும் நம்புகிறான். அந்த கிராமத்தை விட்டு அவன் கடைசி வரைக்கும் வெளியே வரதே இல்லை. ஏன்னா அவனுக்கு அது ஒரு பெரிய முழுமையாக தெரியுது. அப்படி முழுமையாக தெரிந்த தமிழ் ஆளுமையில் பாரதராஜாக்கு அப்புறம் நான் வினோத்தை சொல்வேன். ஒரு திரைப்படம் எதுக்காக எடுக்கப்படுது அப்படின்னா, நிறைய பேர் என் அஸ்டண்ட்டை கேட்பேன், எதுக்கடா எனக்கு தெரிஞ்சு 250 அஸ்டண்ட் என்னை மட்டும் போயிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 அஸ்டண்ட் டைரக்டருக்காக வர்றவங்கள நான் சந்திக்கிறேன். கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் படாமல் அவங்கள்ட்ட நான் வந்து கேட்குறேன், எதுக்குப்பா? ஏன்னா வீட்டில் நிறைய போய் பேசுகிறோம், மேடையை விட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு நண்பர்கள்ட்ட நிறைய போய் பேசுகிறோம், ப்ரொடியூசர்கிட்ட நிறைய போய் பேசுகிறோம், நடிகர்கள்ட்ட நிறைய போய் பேசுகிறோம். இந்த மேடையில் உண்மை பேச மட்டுமே நான் வந்திருக்கிறேன். அவ்வளவு தைரியத்தையும் நெஞ்சுரத்தையும் என்னுடைய இரத்தத்தை கொதிப்பு நிலையும் கொண்டு வந்தது இந்த படம். இந்த படம் வந்து நிறைய படம் வரும்போதெல்லாம் நான் நிறைய பேசியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், வழக்கு என்னை வந்து பேசும்போது இதே மேடையில் நான் வந்து ரொம்ப பயங்கரமாக பேசினேன். பயங்கரமாக பேசினேன்னா ரொம்ப கோபமாக பேசினேன். சமூகத்தையே நான் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பேசினேன். அப்போ அன்றைக்கி வந்து நிறைய இதே மேடையிலால் என்னை கேலி செய்கிறாங்க நான் பார்த்துருக்கேன். ஏன்னா ஒரு பாலசக்திவேல் எப்படியாப்பட்ட டேரக்டர்னு எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு அது லிங்கசாமிக்கு தெரியும். ஒரு 3 படத்தை எடுத்துகிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு உட்காந்துருக்கான் ஒரு கலைஞன், மகா கலைஞன். அவன் எப்படியாப்பட்ட கலைஞன்றது ரொம்ப பக்கத்தில் சேர்ந்தவங்களுக்கு, அவன் படங்களை நேசித்து பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படத்தில் இது எதுக்கு கொட்டுக்காளின்னு வச்சான்னு தெரியல. எனக்கு நிறைய மீனிங் என்னமோ போகுது. நான் ரொம்ப நாளைக்கு முந்தைய சிவகார்த்திகேயனுடைய படத்தில் ஒரு பூஜை அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தன் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டு ஒரு கிராமத்தில் இருந்த பையன் மாதிரி உட்காந்துருந்தான். அறிமுகப்படுத்தினான், யாரா நீ தம்பி அப்படின்னு. சார் நான் தான் சார் வினோத். அப்படின்னா யார்ப்பா? இல்லை சார் நான் வந்து கூழாங்கல். அப்படியே ஆமாம் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்லுவேன், சரி என்னப்பா அந்த படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா? இல்லை சார் 1000 சார். ஓ அப்படியா, சரி. என்ன பண்ண எடுக்கிற, அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இல்லை சார் நான் ஆரம்பிச்சிட்டேன் சார். நான் சொல்கிறேன், கொஞ்சம் மெதுவாக எடுப்பான்னு வாயை எடுக்கிறேன், கொஞ்சம் மெதுவாக. இல்லை சார் நான் படம் ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படியே யாருப்பா மியூசிக்கு பாருங்கள், எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்டு வே ஆஃப் ஆஸ்கிங் ஒரு சாட்டிங் வித் அனதர் டேரக்டர். நான் கேட்குறேன், யாரா டேரக்ட் யாரா மியூசிக்கு அப்படின்னு. அப்படி சொன்னால் யாருமே மியூசிக் இல்லை சார். நான் எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு, பெரிய மயிறு மாதிரி பேசுகிறேன் நான் முறைச்சேன். அப்புறம் நான் வந்துட்டு வீட்டு ஆஃபீஸ்க்கு வந்தோடனே அசிஸ்டன்ட்ஸ் கூப்பிட்டேன். இதே மாதிரி ஒருத்தனை பார்த்துட்டேன், ஒரு பொறுக்கிப்பேன், கருப்பாக இருந்தான், ஒரு மாதிரி இருந்தான், பெரிய மாதிரி மாதிரி என்கிட்ட வந்து நான் யாரா மியூசிக்னு கேட்குறேன். அவன் சொல்கிறான், யாருமே இல்லை சார் அப்படின்றான். அப்படிலாம் எடுத்துடாதீங்கடா அப்படின்னு நான் ஏதோ நல்லது சொல்கிற மாதிரி நான் அசிஸ்டன்ஸுக்கு சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது என்னை வினோத் செருப்புகள்கிட்ட அடிச்சிருக்காங்க. நல்ல டைட்டில் கிடச்சிருச்சு ஆக்சுவலி இன்றைக்கி. அவன் நிஜமாகவே என்னை செருப்புகள்கிட்ட அடித்தான். நான் எல்லாரையும் செருப்புகள்கிட்ட அடித்தான்னா என்னை வெளியே போய் பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க டேரக்டர்ஸ்லாம். அதை எப்படி பேசலாம், நாமளும் படம் தானே எடுத்துருக்கணும், அதனால் நான் மட்டும் இதை எடுத்துக்கிறேன். என்னை மட்டும் வினோத் செருப்பை கலட்டி அடித்தான். இந்த விழாவுக்கு வரும்போது நான் காலையில் மனசு பேசினேன். ஏன்னா
இப்போ நான் ரெண்டு படம் பார்த்துட்டேன். ஒன்று மாரியுடைய வாளை பார்த்துட்டேன். அது ஒரு வாரம் பைத்தியமாக இருந்து அன்றைக்கி நைட் ஃபுல்லாக பைத்தியமாக இருந்து ஃபுல்லாக எழுதி அசிஸ்டண்ட்லாம் தூங்காமல் உட்காந்து ஒரு 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 மூணு பேஜில் ஒரு லெட்டர் எழுதி வரும் நமக்கு நல்ல. இப்போ அதுக்கு முடித்து அந்த பைத்தியம் முடின்னு தீர்றதுக்குள்ளேயும் இந்த பைத்தியம், இது பைத்தியம் இல்லை, இது பேயே பிடிச்சிச்சு எனக்கு. அப்போ வந்து இந்த படத்தில் வந்து அவன் ஏன் மியூசிக் டைரக்ஷன் பண்ணலை அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு பெரிய அது வந்து அது அது வந்து ஒரு குருட்டாம்போக்கில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவல்ல. த டெசிஷன் கேம் அவுட் ஆஃப் ஹிஸ் விஷன் ஆஃப் சினிமா. அவன் எப்படி சினிமாவை ட்ரூத்ஃபுல்லாக பார்க்குறான் அப்படின்றதுக்கு ஒரு காரணம். ஏதோ ஒரு வகையில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மியூசிக் மூலியமாக நம்ம சட்டையை அயன் பண்ணிடுறோம், நம்ம திரைப்படங்களை நம்ம அயன் பண்ணிடுறோம். அவன் என் சட்டை என் திரைப்படம் சுருக்கமாகவே இருக்கணும் அப்படின்றான். என் பாட்டியினுடைய அந்த இடுப்பை சுற்றி இப்படி உள்ள சுருக்கம் பார்த்தீங்களா, அது வெளியே எடுத்தால் எவ்வளோ சுருக்கம் இருக்கும் அந்த அந்த முந்தானையில், அந்த அளவுக்கு சுருக்கத்தை அவன் பார்க்குறான், அவ்வளோ ட்ரூத்தை பார்க்குறான். இந்த படத்தை பற்றி நான் வந்து ஒரு நாலு நாள் கண்டினியூஸாக என்னால் பேச முடியும். ஏன்னா படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தவொடனே நைட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. வழக்கம் போல் சொன்ன மாதிரி நல்லா இருக்குப்பா, சூப்பர்ப்பா, நல்ல நல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நிறைய பேர் சினிமா பாட்டு வந்தோன்னா உஷாராக பேசுகிறது எப்படின்னு கேட்டால், வித்தியாசமாக முயற்சி செஞ்சுருக்கேன். அது கெட்ட வார்த்தை சொல்லி தான் சொல்லணும், பட் அப்படி சொல்ல முடியாது, போர் அடிக்குது எனக்கு கட்சியில். அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு போயிடுறது, இல்லைன்னா நல்ல ஃப்யூச்சர் இருக்குப்பா அப்படின்றது, அப்புறம் ரொம்ப மோசமாக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்றது. நண்பர்களே, இங்கே வரும்போது யோசிச்சு நான் என்ன பேசணும், இந்த படத்தை நான் வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், ஏன்னா இது என் லைஃப்பில் இது வந்து ஒரு பெரிய பொறுப்பாக நான் பார்க்குறேன். என் மகள் பிறக்கும்போது என் மனைவியின் கையில் என் மகளை பார்த்துட்டு நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தப்பறம் சந்தோஷப்பட்டாங்க. இந்த படத்தை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு என்னென்னா, நிறைய பல்டி குட்டிக்காரனெல்லாம் அடித்தாச்சு. யூஸ்வலாக நான் நிறைய பேசியிருக்கேன், இந்த படம் மக்கள் வந்து எல்லோரும் பார்க்கணுன்னா நான் அவுத்து போட்டு கூட நிற்கிறதுக்கு தயாராக இருக்கேன் இங்கே இந்த இடத்துல. ஏன்னா அப்படி தான் உரைக்கும். கை தட்டலாமே கொஞ்சம். ஒரு குத்து டான்ஸு, நேக்கட் டான்ஸ் இங்கே ஆடலான்ருக்கு, இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு. என் நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆவீங்க, அதை டெக்ஸ்டாக போஸ்ட் பண்ணி நீங்கள் அப்போ இந்த அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம். இந்த கொடுமை எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் சமூகத்தில் வந்து அது இந்திய சமூகத்தில் வந்து ஒரு நல்ல படத்தை பார்க்குறக்கு, நல்ல படம்னா எப்படின்னா ரொம்ப ஃபிலாசபிக்கலான கொஸ்டின் அது. ஆமாம், நான் ரெண்டு நிமிஷம்லாம் பேசலாமா, ரொம்ப நேரம் தான் பேசுகிறேன், பேசுது இடக்கு முடக்க அதை பேசினா பிரச்சனை ஆயிரும் உனக்கு. ஓகே, நல்ல படம் அப்படின்னாவே இவன் நம்ம நண்பர்கள், நம்ம 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 ரசிகர்கள், நம்ம ரொம்ப நேசத்துக்குரிய நம்மளுடைய ரசிகர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க வந்து, ஓகே புரிஞ்சிருச்சு, அதாவது வந்து பாலா சக்திவேலு, மிஷ்கின், ராமு, வெற்றி மாணவிகள் நல்ல படம் சொல்லிட்டா கொஞ்சம் பார்த்தே போவோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு போவோம். ஏன்னா சினிமா பார்க்க வர்றதே அவுத்து போட்டு ஆடுறதை பார்க்குறதுக்கு தான். சினிமாக்கு நிறைய பேர் நான் ஆடுறது, அதாவது அதாவது இன்னும் என்கிட்ட பேசுகிறாங்க, அந்த சார் அந்த குத்துப்பாட்டு ஒன்று போட்டிங்களே சார், அது மாதிரி இன்னொன்று போடுங்க சார், நான் என்ன போட தான் செய்ய முடியும் சொல்ல. நண்பர்களே, ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு, ஒரு பெண் குழந்தையை கூட்டிகிட்டு, ஒரு கத்திரிக்காய் எடுக்கிறோம். எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு கத்திரிக்காவை எப்படி வாங்குவது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு சௌச்சவை எப்படி பார்த்து வாங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு பழ பழத்தை வந்து தட்டி பார்த்து அந்த பழம் தட்டி பார்த்து பழுத்திருக்கான்னு பார்த்து வாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சமூகத்தில் ஒரு கலைப்படைப்பை மட்டும் வெகுஜன சினிமாவாகவே மட்டுமே பார்க்க பழகிருச்சு. இன்றைக்கி 16 வயதில் எடுத்தால் ஓடுமானே டவுட் வந்துருச்சு. என் ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்க்கவில்லை, இந்த படத்தை நான் மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இப்போ நகரத்தில் இருக்கவங்க எல்லாருமே நினச்சிக்கிறாங்க நம்ம எல்லாமே சிட்டி பேஸ்டு, அதை சொல்கிறாங்க இது கிராமத்து கதை. ஐயா, இது என் தாயின் கருவறை ஐயா இந்த படம்.
என் மகளின் யோனி ஐயா இந்த படம். வளசக்தி சொன்னா இந்த மாதிரி படமே பார்த்ததில்லன்னு. இந்த மாதிரி படத்தை பார்க்கவே போறதில்லையா? இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே போறதில்லை. இந்த படத்துக்கு முன்னாடி நான் என் படைப்புகள் என்னுடைய சினிமா அப்படின்றத நான் கீழே குனிஞ்சு அவன் காலை முத்தமிடுவேன் அந்த அளவுக்கு அந்த படத்தை பண்ணியிருக்கான். உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுன்னா வினோத் கூட்டிங்க நின்று அவன் காலை முத்தமிடுறேன். நான் இளையராஜா காலை முத்தமிட்டிருக்கேன். நான் இளையராஜா காலை என்றைக்குமே தொட்டு கும்பிட்டதில்ல. நான் உதட கொண்டு போய் தொடுவேன். ஆக்சுவலாக இரண்டாவது மனிதனாக இளையராஜாக்கு அப்புறம் அவன் கால்களை நான் முத்தமிடுவேன். ஆக்சுவலாக ஒரு படத்தை பார்க்கும்போது அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்ன, அடுத்த சீன் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் எழுதுவோம். எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக. நான் இப்போ கூட வரும்போது என் தம்பிகிட்ட பேசிக்கினேன், ஒரு படம் வந்து நல்ல கதையாக இருக்கணும், என்டர்டெய்னிங்காக இருக்கணும், இப்போ மூணாவது தேவைப்படுது எக்ஸைட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு. இந்த மூணுமே இந்த படத்தில் இருக்குது. என்ன ஒன்று, நீங்கள் பார்க்குறது உங்கள் பார்வையை வேறு மாதிரி வச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ரீசன்ட் டேஸில் இந்த கதைகளில் நான் வந்து இப்போ ரெண்டு கதைகள் வந்து நான் இந்த பத்து வருடத்தில் திரைக்கதையில் படித்தது எக்ஸ்ட்ராடனரி ஸ்டோரிஸ்னு சொல்லுவேன். ஒன்று த்ரீ பில்பர்ட்ஸு, இன்னும் ஒன்று கெட் அவுட் ஜோர்டான் பீல்டு, அதுக்கப்புறம் இந்த கதையை சொல்லுவேன். ஏன்னா அது மூணுமே எப்படின்னா, ஒன்று வந்து பிளாக் ஹாரர், இன்னும் வந்து ஒரு பெண்ணினுடைய தவிப்பு, தன் மகளை பறி கொடுத்துட்டு ஒரு பெண்ணினுடைய தவிப்பு. இந்த படத்தில் ஒரு குடும்பம் ஒரு பெண்ணை வச்சுக்கிட்டு தவிக்கிறாங்க. அவ்வளவு சிறந்த மனிதர்கள் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க. அந்த குடும்பம் பார்க்கும்போது, படம் பார்க்கும்போது அவங்க கெட்டவங்க மாதிரி தெரியும். எனக்கு ரொம்ப அந்த பெண்ணை விட அந்த குடும்பம் ரொம்ப நல்லதாக தெரிஞ்சுது. வினோத் இந்த கேரக்டருக்கு வந்து வேற யாராவது பண்ணியிருந்தா நல்லா இருக்கக்கூடாது, நல்லா இருக்காதோ, நடிச்சிருவாங்களோங்கிறதுக்காக தன்னுடைய அக்காவையும் தன்னுடைய பெரியம்மா பொண்ணு தங்கச்சிகளாம் நடிக்க வச்சுருக்கான். இந்த படத்தில் வந்து இரண்டு காட்சிகள் நான் சொல்லுவேன். பாலாஜி பாதி கதை சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நான் சொல்ல மாட்டேன், உன்னை அதுக்கு அடிக்கணும்டா. டே பாலாஜி பாதி கதையை சொல்லிட்டேன். நீ ஆக்சுவலாக நான் சொல்ல மாட்டேன். இந்த படத்தில் வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கேன், அதான் முதல்ல பார்த்துருப்பீங்க. சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான். முதல் ஷார்ட்டாக நீங்கள் போட்டிருக்கான், நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது, நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதாவது மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க சினிமாவில் வந்து மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த 27 வருடத்தில் ரெண்டே ரெண்டு மொமெண்ட்டு தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிழவி வந்து பூ போடுறான். ரெண்டாவது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவினுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான். இந்த ரெண்டு மொமெண்ட்டு 27 வருஷத்தில் இந்த படத்தில் 60 சீனுமே 60 மொமெண்டாக பண்ணியிருக்கான். இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது, மனிதர்களுக்கு முன்னால் இயற்கையை அவன் யூஸ் பண்ணது. ஒருவேளை நான் பேசுறது போர் அடித்தாலும் அடிக்கலாம், பட் பரவாயில்ல, ஏதாவது பேசுகிறேன். ஏன்னா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்குறதுக்கு போயிடுச்சு, மச்சான் நெக்ஸ்ட் சீன் என்னன்னு போயிடுது. ஆக்சுவலாக நண்பர்களே, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவதில்லை, சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறான். ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியரும் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை இந்த கதையை எழுதுனா பீச்சில் ஒரு பங்களா, மிக வசதியான காரு, அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு வந்து சொத்து அப்படின்னு இல்லாமல் இந்த கதை பண்ணால் சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொட்டுடலாம் அப்படின்னு வினோத் பண்ணியிருக்கான். இந்த படத்தை வந்து பத்திரிகைக்காரங்க, எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது பத்திரிக்கையாளர் தான். அவங்க படம் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு
எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆறத்தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிகையாளர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன். இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம், அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் ஒரு லீடிங் ஆக்டர், கடுமையான உழைப்பாளி. சிவகார்த்திகேயனால் இந்த படத்தில் நடிக்க முடியாது, ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துருச்சு. ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாச்சு. ஆனால் அந்த குழந்தை, அந்த பையன், நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூழாங்கல்ல பார்த்தவொடனே, தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டணும். சிவகார்த்திகேயனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, சிவகார்த்திகேயனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு, அதுதான் கொட்டுக்காளி. இந்த படத்தில் நடித்தவர்கள் அந்த அண்ணா பென் ஒருத்தர் நடிச்சிருக்கான், தெரியல தமிழில் இருக்க பெண்ணுங்கள்லாம் இப்போலாம் நடிக்கவே வரல நல்ல படங்களுக்கு. சார் எனக்கு ரெண்டு பாட்டு இருக்கா, மூணு டான்ஸ் இருக்கா, தௌபா தௌபா தௌபான் அப்படின் ஏதாவது டான்ஸ் ஸ்டெப்பு ஹூக் ஸ்டெப்பு வைக்கிறதுக்கு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தமிழில் பொம்பளைங்களே கிடையாது. அப்போ இங்கேருந்து போயிட்டு பஸ் ஏறி போயிட்டு ஆனபெல்னு ஒரு சிறுக்கியை பிடிச்சிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக ஒரு பேய் அரக்கி அவ. எத்தனை வார்த்தை பேசியிருக்கான்னா ஒன்றரை வார்த்தை பேசியிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு வர பாடிட்டால் அதுக்கு அடி, ஒரே அடி சூரி போட்டு ஒரு ஒரு மணி நேரம் அடி என்ன அடிக்கிறான் போட்டவில்லை. இந்த சமூகம் அப்படித்தானே இருக்குது. ஒரு பெண் பாடக்கூடாதுல்ல, ஒரு எக்ஸ்ட்ராடனரி பெர்ஃபார்மன்ஸ். அநேகமாக இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சூரி, சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டராக இருக்குது. நான் சினிமாவில் தான் கேரக்டராக இருக்கு பார்த்துருக்கேன். ஒரு கதையின் கதாநாயகன் ஃபஸ்ட்டு சீனில் வந்து மோசமாக இருப்பான், கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான். ஃபஸ்ட்டு சீனில் மகானாக இருப்பான், கடைசி சீனில் வந்து கொடுங்கோலனாக மாறிடுவான். இது வந்து கேரக்டர் ஆர்க்கு. இது சினிமாவில் தான், சாரி கதைகளில் தான் நடக்கும். நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு. ஒரு கமேடியனாக உருவாகி இன்னைக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறியிருக்கான். நான் அன்றைக்கி நைட்டு இரவு உட்காந்து பேசினேன், என்னடா மகனே நீ இப்படி, எங்கடா உனக்கு ஏதாவது அருள்கிருள் வந்துருச்சா, இல்லை காதில் ஏதாவது வந்து ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரீரி கேட்டுச்சா, உன் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமாக அப்படியே வெற்றிமாறன், அப்படியே கருடன், அப்படியே ராம். இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ராடனரி, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இரண்டு நடிகர்கள் நான் சொல்வேன், வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன். நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன், 67 நாட்கள் ஒர்க் பண்ணேன், ஒரு நாள் கூட எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படலை. அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக, அவ்வளவு மேன்மையாக நேசித்து நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் சூரிய. அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூரிய தவிர வேறு யாராவது நினச்சி கூட பார்க்க முடியாது. சூரிய ஒரு இடத்துல மூத்திரம் அடிச்சிருக்கான், நடிக்கவே முடியுது, இந்த மாதிரி வாழ்ந்திருக்கான். அதுக்கு வினோத் அந்த கேமராவை பக்கத்தில் எடுத்து போகிறான். அப்படியே அவன் மூத்திரம் அடிக்கிறதுக்கு போய் பக்கத்தில் போயிட்டு நான் பயந்துட்டேன், கீழே கீழே கேமரா டில் டவுன் பண்ணிட போகிறான்னு பார்த்தேன். ஆசை வருது டில் டவுன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படியே மேலேயே வச்சு அதுக்கப்புறம் சூரிய திரும்பி பார்க்குறான். மனிதர்களே என்ன பெர்ஃபார்மன்ஸ், என்ன எவ்வளவு நம்பிக்கை அந்த கேமரா மேலே. முதல் சீனை வந்து அவன் கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் கேமரா எடுத்து போயிட்டு ஒரு அம்மா குளிச்சுட்டு அதை தலையில் தண்ணியை தொளிச்சுட்டு தன் மகள் இப்படி பண்ணிட்டாலே, மகள் இப்படி பண்ணிட்டேன்னு அவள் கோயிலுக்கு போகிறத வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டு, ஐ திங்க் இந்தியாவில் ஒரு லாங்கஸ்ட்டு ஷார்ட்டாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே எடுக்கும் போதே அவன் அதோடைய கான்ஃபிடென்ட்ஸ் சொல்கிறான், நான் என்ன மாதிரி படம் பண்ண போகிறேன், என்ன மாதிரி படத்தை நீங்கள் பார்க்க போகிறேங்கிறது அவன் பிச் பண்ணுறான். இந்த படத்தை பற்றி இன்னொரு தருணத்தில் நிறைய பேசலாம், ஏன்னா இங்கே வந்து மொத்தமே 4 டேரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம். நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது, நிறைய பேசுவேன், என்னால் பேச முடியும். ஸோ சூரி இஸ் கிவன் அன் எக்ஸ்ட்ராடனரி, அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் சூரியை நம்ம எப்படி பார்க்கலாம்னா,
ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரை நம்ம பார்க்கலாம். அது ஏன் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணிலிருந்து அந்த வெறுங்காலிலிருந்து நான் பார்த்தேன். சூரிய செருப்பு போட்டிருக்கான், செருப்பு போடாமல் அவன் அப்படியே அதுக்குள்ளே ஒரு அதான் சொன்னாங்க, ஏதோ அந்த டீட்டெயில் வந்து காலு, அதை வந்து சூரிய சொன்னதான் நல்லது, சூரிய சொன்னதான் தான் அது நல்லாயிருக்கும். ஆக்சுவலி எப்படி அதை நடித்தான் அந்த குரலுக்காக, நான் அந்த கழுத்தில் இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல ஒத்து பார்த்தேன், இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்குது. ஸோ நடிக்கலை அந்த இடத்துல, ஹி டுக் ஸோ மச் ஆஃப் சின்சியர் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ் டு எக்ஸிபிட் சம்திங் எக்ஸ்ட்ரான்னு கேள்விப்பட்டேன். வந்து கூலங்கள் பார்த்த உடனே சூரி விரட்டி போயிருக்கான் ராம் என்கிட்ட சொன்னான். ஆனால் கிட்டத்தட்ட டெய்லி ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி, ராமண்ணா கொஞ்சம் வினோட்ட சொல்லுங்க, அடுத்த படம் எந்த படமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கணும், அதுக்காக சூரிக்கு நம்மளாம் கிளாப் பண்ணுவோம். அதாவது ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனாக நான் நடிக்கணும்னு சொன்ன பாருங்க, அவன் ஒரு பெரிய மேதை தான், அவன் பெரிய மேதை தான் அவன். நண்பர்களே, இந்த படத்தில் இந்த படத்தை பற்றி நான் நிறைய சொல்ல முடியும், ஆனால் ஐ எம் நாட் வெரி ஷுர் ஹவு ஃபார் ஐ கேன் டாக். ஒரு மிகப்பெரிய அனுபவம் இந்த படம் வந்து, ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்கள். அதாவது மோசமான படங்களை நம்ம சில படங்களை நம்ம பார்க்குறோம், மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போய் காட்டுறோம், மோசமான படங்களை இந்த இளைஞர்கள் போய் பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்க்கலாம், தப்பு கிடையாது. அது வந்து ஒரு ஆர்ட், வந்து போர்னோகிராஃபியும் ஒரு ஆர்ட் தான், அது யாரால் எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து. ஆனால் இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை, எனக்கு தெரிஞ்சு இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழில் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் அந்த ஏரியா நான் பேச வேணான்னு யோசிக்கிறேன். ஏன்னா இங்கே பொலிட்டிக்கல் படன்றது வந்து வேறு வேறு கருத்துக்களோடு உலாவுது, ஆனால் ரொம்ப அமைதியாக ஒரு பொலிட்டிக்கல் படத்தை, மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிமை வினோத் அசால்ட்டாக எடுத்திருக்கான். நண்பர்களே, நான் மீண்டும் கேட்குறேன், இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். பத்திரிக்கையாளர் இந்த படத்தை பற்றி மேன்மையாக எழுதணும். இந்த பத்திரிக்கையாளர்களுடைய மனசாட்சி நான் சொல்லுவேன். இந்த படத்தை நான் தேவராஜெல்லாம் நான் பார்த்தேன், 25 வருடம் நான் பார்க்குறேன் தேவராஜன். சினிமாக்காகவே வாழ்ந்து ஒரு கலைஞனாக, அதாவது ஒரு பத்திரிகையாளனாக இல்லாமல் ஒரு கலைஞனாகவே வாழ்ந்துருக்கேன். இப்போ நான் என் தம்பியை பார்த்தேன், அவன் வந்து எனக்கு குழந்தை பந்திருச்சன்னா அப்படின்னு சொன்னான். உங்களெல்லாம் பெரிய தர்மம் இருக்குது இந்த படத்தை பற்றி. இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், இந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பேசுங்க. இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கடமை. ஐயா, இது வந்து உங்கள் தாய் மடி ஐயா, இந்த மடியை நீங்கள் தான் பத்திரமாக பார்த்துக்கணும். நான் ரசிகர்கள், சினிமாவை நேசிக்கும் ரசிகர்கள், ஒவ்வொரு தடவையும் சினிமா ரசிகர்களால், அந்த தாயுள்ளம் கொண்ட ரசிகர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட மகா ஆளுமைகள் தான் பாரதராஜா, மணிரத்னம், பாக்யராஜ், பாலச்சந்தர், பாலா, வெற்றிமாறன், ராம், பாலாஜி சக்திவேல், இவங்கள்லாம் மகா உன்னதமான படைப்புகளை கொடுத்து மக்களிடையே அங்கீகாரம் பெற்று நீங்கள் தொட்டில் போட்டு தாளாட்டி இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி தங்கத்தில் ஒரு தொட்டில் கட்ட வேண்டிய என் குழந்தை வினோத். கடைசி விவசாயி பார்த்துட்டு வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், தியேட்டரில் 4 பேர் தான் இருந்தாங்க. ஒரு மகா உன்னதமான படைப்பு அது. அதுக்கு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஏன் சார் ஃபாஸ்ட்டாக இல்லைன்றாங்க. ஐயா, ஏன் ஒரே நாளில் குழந்தை பிறக்கக்கூடாது, ஏன் இயற்கை 10 மாதம் ஒரு தாயை சுமக்க வச்சிச்சு, ஏன் என்னுடைய பாட்டி மெதுவாக நடந்து போகிறாள், என் தந்தை இப்போ போன வாரம் இறந்து போனார், கை அப்படியே அவர் அந்த பாடியை குளிப்பாட்டும் போது நான் பார்த்தேன், அப்படி கையெல்லாம் சூம்பி போயிருந்துச்சு.
அப்படியே அந்த குழிக்கில் வைக்கும்போது நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மண்ணை அள்ளி போடும்போது அந்த வாய்க்குள்ள தான் போச்சு. என்னை முற்றம் கொடுத்த, என்னை பார்த்து எப்பொழுதும் புன்னகை புரிந்த அந்த வாய்க்குள்ள அந்த மண்ணு போனதை நான் பார்த்தேன். நான் பார்த்த உலகத்தில் என் வாழ்நாளும் மிக முக்கியமான ஷார்ட்டாக அதை நான் பார்க்குறேன். நான் சொல்கிறது கொஞ்சம் கூட வெக்கப்பில்லை. அந்த மாதிரி ஒரு 600 ஷாட்டில் மொத்தமே 150 ஷாட் இருக்கும். உண்மையும் தெய்வத்தன்மையும் தாய்மையும் கொண்ட படம் தான் அந்த படம். தயவுசெய்து கைவிட்டுறாதீங்க, சும்மாவது போய் பாருங்கள். ஒரு சிகரெட் வந்து ஒரு சிகரெட் பாக்கெட் எவ்வளோப்பா சிகரெட் பாக்கெட் இன்றைக்கி கிங்ஸு தெரியாது, நீ அடிக்க மாட்டியா, நீ மனசுனே கிடையாது. யார் எவ்வளோவா எவ்வளோ ஒரு சிகரெட் பாக்கெட்டு? ஆ 200 ருபீஸுங்க ஒரு சிகரெட் பாக்கெட்டு. ஒரு சிகரெட் பாக்கெட்டில் 20 சிகரெட் இருக்கா? 10 இருக்கு. 10 நாள் போச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கு. 10 சிகரெட் கொடுத்தா 10 நாள் போச்சு. நான் சிகரெட்டை நிப்பாட்டிட்டேன், இப்போ 10 நாள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இப்போ ஒரு குவார்ட்டர் வந்து அது 150 ரூபாலேருந்து 200 ரூபா, அது 1 வருஷம் போச்சு. இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம்ல, சாமிக்கு போய் நம்ம அவ்வளோ செலவு பண்ணுறோம், அவ்வளோ உண்டியல் காசு போடுறோம், அவ்வளோ டொனேஷன் கொடுக்குறோம்ல. வினோத்து தான் என் சாமி, அவன் எடுத்தது தான் வந்து கடவுள். தயவுசெய்து போய் பாருங்கள் நண்பர்களே, இந்த வாழ்க்கை ரொம்ப அலாதியானது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்னெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதில் ஒரு நல்ல விஷயந்தான் கொட்டுக்காலை நீங்கள் போய் தரிசிக்கிறது. அந்த காளி உங்களை ஆசீர்வாதம் செய்வாள். நன்றி.